அறியாமை தொடர்பாக பல சம்பவங்கள் ஆங்காங்கே இடம்பெறுவது உண்டு. ஆனால் ஒரு ஆசிரியரே அறியாமை காரணமாக பலியாகிய மரணம் தொடர்பான தகவல் ஒன்றைத்தான் இன்று பார்க்க இருக்கின்றோம். படிப்பறிவு இல்லாத ஒருவர் ஏமாற்றம் அடைவது என்பது நம்பலாம். ஆனால் ஒரு ஆசிரியர் ஒருவர் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றார். ஏமாற்றத்தின் உச்சம் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். வாருங்கள், ஒரு முழுமையான தகவலை பார்த்து விடுவோம். இதுவும் இலங்கையில் இடம்பெற்றிருக்கின்றது. இது போன்ற சம்பவங்கள் இடம்பெறுவது வழமைதான். ஆனால் இது ஒரு புதுமை. 45 வயது வரை திருமணம் ஆகாதவருக்கு பொம்மையுடன் திருமணம் செய்து வைத்து அடித்து கொன்ற மந்திரவாதி. இலங்கையில் நடந்த துயரம். அடித்து கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட ஒருவரது உடலை போலீசார் முதல் மீட்டிருக்கின்றனர். இந்த சம்பவம் குள்ளியாப்பட்டி போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவல் ஒன்றையடுத்து உயிரிழந்தவரின் சடலம் மீட்கப்பட்டிருக்கின்றது. கொலை சந்தேக நபரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். கடந்த 11ஆம் தேதி சந்தேக நபர் கைதானார். வெள்ளி பெண்ண பகுதியினைச் சேர்ந்தவர் கைதாகியிருக்கின்றார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகள் பல திடுக்கிடும் தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. உயிர் இழந்தவருக்கு நீண்ட காலமாக திருமணம் ஆகாததனால் திருமண பரிகாரம் செய்வதாக கூறி கொல்லப்பட்டுள்ளார். உயிர் இழந்தவரின் உடலில் கெட்ட ஆன்மாக்கள் குடிகொண்டிருப்பதாகவும் அவற்றை அகற்ற பலி பூஜை நடத்த வேண்டும் என்று கூறி கொல்லப்பட்ட அதிர்ச்சி தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. தனியார் கல்வி நிலையம் ஒன்றில் ஆசிரியராக கடமையாற்றி வந்த 45 வயதான நபரே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளார். அண்மை காலமாக பல திருமண முயற்சிகள் ஈடுபட்ட அவர் எனினும் அவற்றை வெற்றியளிக்கவில்லை. ஜோதிடம், மாந்திரிகம் அவர் அதீத நம்பிக்கையுடையவர். அவருக்கு சொந்தமான தென்னந்தோட்டத்தில் பணியாற்றும் ஒருவர் அவரை மந்திரவாதியருடன் அழைத்து சென்றிருக்கின்றார். தீராத திருமண பிரச்சினைகளை தீர்ப்பார் என்று கூறப்பட்ட அந்த மந்திரவாதியும் சில பரிகாரங்கள் செய்து அவரை பலியிட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அவரது இந்த பிறப்பில் கெட்டாவைகள் குடிகொண்டிருப்பதனால் அவற்றை அகற்ற வேண்டும் என்று மந்திரவாதி அவரை நம்ப வைத்தார். அதற்கு பலி பூஜை நடத்த வேண்டுமென்றார். இதன்படி பலி பூஜை நடத்த அந்த தனியார் கல்வி நிறுவன ஆசிரியர் சம்மதித்தார். இதன்படி வீடொன்றில் அவரை புதைப்பதற்கான குழியொன்று வெட்டி அங்கு பலி பூஜை நடந்தது. 40,000 ரூபாய் மதிப்புள்ள ஆடை மணமகன் அணிந்திருக்க வேண்டும் என்று மந்திரவாதி குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் மணமகள் பொம்மையொன்றும் செய்து அந்த ஆசிரியருக்கு அருகில் வைத்தனர். அவருக்கு சொந்தமான அனைத்து நகைகளையும் அந்த பொம்மைக்கு அணிவித்தனர். பின்னர் கடவுளுக்கான தியாகமாக தென்னந்தோப்பின் உரிமையை எழுதி பெற்றிருக்கின்றார். மந்திர பூஜையில் மின் விளக்குகள் அணைக்கப்பட்டு விளக்குகள் ஏற்றப்பட்டது. மந்திர பூஜைகளின் போது திடீரென அங்கிருந்த இரும்பு கம்பியினால் ஆசிரியரின் தலையில் மந்திரவாதி திடீரென தாக்கியிருக்கின்றார். போலீசாரின் விசாரணையில் தலையில் தாக்கப்பட்டு மயக்கமடைந்தவர் சுவாசித்துக் கொண்டிருந்ததாகவும் அவரை குழிக்குள் போட்டு மூடியதாகவும் மந்திரவாதி வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார். தனது மகனை காணவில்லை என்று தயார் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர். உயிரிழந்தவர் நாளாந்தம் தினக்குறிப்பு எழுதும் பழக்கம் உடையவர். அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சந்தேகநபர் கைதாகியிருக்கின்றார். அவரது தென்னந்தோட்ட பணியாளர் முச்சக்கர வண்டியொன்றை கொள்வனவு செய்யவே இந்த கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்திருக்கின்றார். உயிர் இழந்தவரிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் நீர்கொழும்பு வங்கியொன்றில் அடவி வைக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. கொல்லப்பட்டவரின் உடலை பின்னர் பிபில் தெனிய பாலத்தின் கீழ் புதைத்தனர். போலீசாரின் விசாரணையில் சடலம் மீட்கப்பட்டிருக்கின்றது.